பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை இறைவனின் உறவினிலே. வாழ்வு உண்டு, வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாவது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, கடவுள் தன்னுடைய பணிக்காக மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியதை அழைப்பதை எடுத்துரைக்கின்றது. தகுதியற்ற மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் தன்னுடைய பணிக்கு தகுதியுள்ள மனிதர்களாக உருவாக்குகிறார் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டினுடைய சாரம்சமாக இருக்கின்றது. ஆகவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய தகுதியற்ற நிலையை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்தார்கள், உணர்ந்தார்கள், மிகச்சிறந்த கருவிகளாக அவர்கள் மாறினார்கள். ஆகவே நாமும் திருத்துதர்களைப் போல, இறைவாக்கினர்களைப் போல நம்முடைய தகுதியற்ற நிலையை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம், உணர்ந்து கொள்வோம், இறைவனுடைய மிக சிறந்த கருவிகளாக மாறுவோம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி இந்த பலியில் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும்
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்துருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே இது நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ அடியேன் என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 1-8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டு இருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபின்களுள் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றபலி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே, திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரிது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவிலை பொருளை கைவிடாதேயும், உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர்கள் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகின்றோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய.
சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதையே நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்தது இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபுவாக்கும் அதன் பின் பன்னீர்வருக்கும் தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களில் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிகவும் கடையவன், திருத்தூதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகிவிடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-11 வரை. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி
துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீட்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், தொடர்ந்து இந்த சூழ்நிலைகள் எப்படித்தான் நமக்கு இக்கட்டான ஒரு நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக கடவுளோடு பயணிக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே கடவுள், நம் இயேசு ஆண்டவரே மெய்யான தெய்வன் என்று அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் எல்லோருமே பக்குவப்பட்டிருக்கிறோம். இந்த பக்குவப்படுத்துதலோடு நம்ம பயணிக்கிற போது கடவுள் நமக்கு உகந்த ஒரு நல்ல அடையாளமாக அவர் விளங்கி கொண்டே இருப்பார். இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு வயிற்றுக்கு மட்டும் அது ஒரு விருந்து கொடுக்குற நாள் அல்ல, மாறாக ஆன்மாவுக்கும் விருந்து கொடுக்குற நாள். அதனால தான் காலையிலேயே பூசிக்கு போங்க, இறை வார்த்தையை தியானிங்க, கடவுளை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அருமையான நாளில் மூன்று வாசகங்களும் இன்றைக்கி நல்ல ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். மூன்று வாசகங்கள், இசையா நூலிலிருந்து முதல் வாசகம், ஆண்டவருடைய வார்த்தை எப்படியெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற, அந்த இசையாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அடையாளமாக இருக்கிற வார்த்தைகள். அதே சமயம் திருத்துதர் பவுல் வெளிப்படுத்துகிற ஆண்டவரை குறித்த அடையாளங்கள். மூன்றாவது நற்செய்தி, லூக்கா நற்செய்தியிலிருந்து இறைவசனம். இப்படியாக நம்ம இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு அருமையான செய்தியை கடவுள் நம்மோடு பேச விளைகிறார், ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டிங்கன்னா நீங்கள் அதோடு பயணிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த லூக்கா நற்செய்தியிலிருந்து நம்ம போவோம். லூக்கா நற்செய்தியில் பார்த்திங்கன்னாக்க இயேசு வந்து இன்றைக்கி ஏரிக்கரையில் நிற்கிறாரு. அவங்க மீன் பிடிச்சிட்டு வராங்க, மீன் பாடு இல்லை. அப்புறம் அவர் இந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவங்க போடுறாங்க. வலை வந்து கிளியக்கூடிய அளவுக்கு மீன் பாடுகள் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம கேட்ட உடனே நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம், இந்த அடிப்படை பேஸில் நின்றுடுவோம். இதை தாண்டி இன்னொரு நிலைக்குள்ளே நம்ம இந்த யோசிக்கிறோம். பாருங்கள், இந்த பேதுரு என்கிற ஒரு அடையாளம், ஒரு புறம் மீனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மீனின் அந்த மீன் கிடைக்கிற அந்த பெரும் பகுதியான அந்த அபிஷேகத்தை குறித்து சிந்திக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் பேதுரு. இந்த பேதுரு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவர் நம்மை போல ஒரு மனுஷன். மீனை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், அது வயிற்றுக்குரிய குறித்த காரியமாக மாறிடும். இப்போ இந்த பேதுருவை குறித்து நம்ம யோசிக்கிறோம். இந்த பேதுரு பாருங்கள், அந்த பாவ நிலையை உணரக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். பேதுரு என்ன சொல்கிறார் இயேசுவிடத்தில் பாருங்கள், ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். இயேசுவின் கால்களில் விழுந்து இதை சொல்கிறார். மிக தெளிவாக இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் காலில் விழுந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை என்னென்னா, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும். பிசாசெல்லாம் வந்து இயேசு வந்தப்போ சொன்னிச்சு, எங்களை வதைக்க வந்தீரா, இந்த நீர் இந்த இடத்த விட்டு போயிடும், எங்களை நிம்மதியாக வாழ விடு அப்படிலாம் பிசாசு கத்துச்சு. அப்போ பிசாசு கத்தியதற்கு காரணம் இயேசுவை எங்களை விட்டு விலகி போங்க அப்படின்னு சொன்னதுக்கும், பேதுரு இன்றைக்கு சொல்கிறாரு நீர் என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிற. ஏன்னா அதில் முன்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தை தான், ஆண்டவரே, நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போய்விடும் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக அவர் தன்னை ஒரு தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு தாழ்த்தி கொள்ளுகிற அடையாளம். இந்த உணர்தல் இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டியது நம்மிடத்தில் இருக்கிறதா, இந்த உணர்வு, நான் பாவிங்கிற உணர்வு.
இன்றைக்கி இந்த பாவத்தை அறியாத நிலை வந்து நிறைய பேரிடத்தில் நம்மக்கிட்ட ஒரு மிதமிஞ்சிய ஒரு உணர்வாக இருக்கிறது. எல்லா உணர்வும் இருக்கிறது நம்மகிட்ட, ஆனால் இதில் ஒரு முக்கியமாக எடுக்கப்பட வேண்டிய நம்மகிட்ட இருக்கக்கூடாத ஒரு உணர்வு என்னென்னா, நான் என்ன பெருசாக பாவம் பண்ணிட்டேன், நான் ஒரு பாவியாய் நிற்கிறேன் அப்படிங்கிற உணர்தல் இல்லாத அந்த பாவத்தையே நியாயப்படுத்துகிற ஒரு உணர்வு நிறைய நமக்குள்ளே நிறைய பேர் அப்படி தான் இருப்போம். யோசித்து பார்ப்போம், இந்த நிலையை யோசித்து பார்த்து இந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கணும்னு நம்ம வேண்டுதல் செய்யணும். அதாவது நம்ம பாவி பாவின்னு நம்மளே சொல்லி கொண்டு இருப்பதல்ல, மாறாக அதே சமயம் நான் பாவமே செய்யலை, நான் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனநிலையும் அல்ல. ஆகவே பாவநிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நிறைய பாவ அறிக்கைக்காக போகிற போதெல்லாம் பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் கொடுக்கும்போது நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நான் தப்பு பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க. அப்போ பாருங்கள், இந்த மனநிலையோடு ஒரு குடும்பம் ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு தனி மனுஷனும் ஜெயிக்க முடியாது. நான் பாவமே பண்ணலை அப்படின்னா என்ன, அவன் கடவுளுக்கு இணையானவன் அர்த்தம். அப்போ கடவுளுக்கு இணையானவங்களை போய் நம்ம போய் என்ன போய் பாவசங்கீதனை கேட்க முடியும், அவங்களுக்கு என்ன நம்ம மன்னிப்பு அளிக்க முடியும். அதனால தான் பாருங்கள், இந்த இதில் கூட நம்ம பார்ப்போம், இயேசு வந்து ஒரு பெண்ணை வந்து கல்லால் எரிஞ்சு கொள்றதுக்காக நிறைய பேர் நிற்பாங்க. அந்த பெண் வந்து இயேசுடைய காலடியில் விழும்போது இயேசு சொல்வார், கீழே குனிஞ்சு என்னமோ எழுதுறாரு, எழுதிட்டு உங்களுள் பாவம் செய்யாதவர் யாராவது இருந்தால் முதல் கல்லை எரியுங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே கல்லை கீழே போட்டுட்டு அந்த பெண்ணை கல்லால் அடிக்காமல் போயிட்டாங்க. இப்போது நம்ம கேள்வி கேட்போம், ஏன் போயிட்டாங்க அப்படின்னோடனே நம்ம நார்மலாக நமக்கு இது அழுத்தமான அந்த விஷயம் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆ, அவங்க பாவிகள் அதனால் போயிட்டாங்க. அப்போ அந்த பாவ நிலையை அவங்க உணர்ந்தாங்களா? பாவ நிலையை உணர்ந்து அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா உண்மையாலுமே அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே அது பெருமைக்குரிய விஷயமாக சொல்லப்படலை. அப்போ அவங்க பாவ நிலையை உணரலை, வேறு ஒன்றை உணர்ந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களுள் பாவம் செய்யாதவன் எவனாவது இருந்தால். இப்போ யாராவது ஒருத்தன் நான் பாவம் செய்யலைன்னு சொல்லி கல்லை விட்டு எரிஞ்சிருந்தான்னா, வேதம் சொல்லுகிறது, தோராங்கிற சட்டம் சொல்லுது, பாவம் செய்யாதவர் யாருமே இல்லை கடவுளை தவிர. அப்போது எவனாவது ஒருவன் நான் பாவம் செய்யவில்லை என்று அறிக்கை செய்வானானால் அவன் கடவுளுக்கு இணையாக தன்னை ஆக்கி கொள்ளுகிறான், அவன் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுதான் அந்த சட்டம். இயேசு அவங்க கல்லெறிந்து கொள்றதுக்கு காரணம், முயற்சி பண்ணதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவர் தந்தையோடு தன்னை இணையாக்கிக்கிட்டார். அதே தவிர தான் இவங்க இங்கே இருக்கிறவங்களும் செஞ்சிருவாங்க, கல்லை விட்டு எரிஞ்சிருந்தா. பாருங்கள், இந்த ஒரு மனநிலையோடு தான், அதாவது ஒரு குற்றப்படுத்தக்கூடிய மனநிலையினுடைய ஆழம், அறிவு இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு நிறைய அறிவு இருந்துச்சு, அதனால தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை இல்லை இயேசு நம்மளை மடக்கிறாரு, இயேசுக்கிட்ட போக வேண்டாம், ஒடியாந்துருவா, ஓடிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அவள் பாருங்கள், அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இருந்தக்கூடிய மன நல்ல அறிவு இருந்தது, அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் புரியாதது அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, கல்லை கீழே போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் உணர்தல், எந்த உணர்தல், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னை போல தானே அந்த மகளும் அப்படின்னு நினைக்க முடியாத நிலை, இந்த உணர்வற்ற நிலை அப்படி சொல்லுவோம். பாருங்கள், இன்றைக்கி நீதிமொழிகள் 2:3 சொல்லுது, 2:3 இறைவசனம், நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு. இன்றைக்கி இதுதான் மிஸ்ஸிங். இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் இந்த ஒரு பிரச்சனை தான் முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் குடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கொள்வோமே, மனைவி வந்து குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் அவங்க அப்படியே ஊர் சுற்றுறாங்க, வெளியில் போகிறாங்க. இன்றைக்கி நிறைய விதமான ஊர் சுற்றுறது இருக்குது. இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு செய்ய வேண்டிய பொறுப்பான காரியத்தை செய்யாமல் எந்த விதமான பொறுப்புகளை செய்தாலும் கூட அதுவும் சரியான விஷயம் விதம் அல்ல. இன்றைக்கி ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, சமூக விடுதலைக்காக போராடுறதா சொல்லிகிட்ருக்காங்க, குடும்பம் அங்கே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கு, குடும்பம் வந்து போராடுது. அப்போ குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்யாமல் நீங்கள் வெளியில் போய் ஒரு நீதியை கேட்குறீங்க அப்படின்னா அது எப்படி நீதியாக இருக்க முடியும்? நிறைய பேர் கோயில் குளத்துக்கு வந்து உட்காந்திப்பாங்க, கோயிலில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஜெபிக்கிறது போலேயும் அங்கே கோயிலில் பணி செய்கிறது போலேயும் இருப்பாங்க. வீடுகளில் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காம, பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த படிப்பு கிடைக்காம, கணவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியே கொடுக்காம அவங்க ஆலயத்தில் வந்து எவ்வளவு தான் செயல்பட்டாலும் அவர்களும் உணர்வற்ற மனிதர்கள் தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த உணர்வு நிலையை உணர்வது. நீதிமொழிகள் 2:3 சொல்லுது, நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு.
குடும்பத்தில் பிள்ளைங்கள் வந்து வளர்கிறாங்க. வளர்ந்த உடனே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டுட்டு ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறதில்ல, அப்பா அம்மாவுக்கு உழைச்சிட்டு வந்து காசு கொடுக்கறதில்ல. சில பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. வெளியில் போகிறேன் வரேன்னு சொல்லுவாங்க, இப்போ அங்கே எங்கேயும் போவாங்க, ஆனால் செலவுகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க தான் சம்பாரித்து கொடுக்கணும். இந்த நிலை வந்து பார்த்திங்கனாக்கா தன் உழைக்க மனமில்லாத, யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உணர்வற்ற, அப்போ தாய் தந்தை போய் கஷ்டப்பட்டு இந்த வாலி வயதான காலத்தில் வேலை செய்கிறாரு, அவருக்கு நம்ம உதவி செய்யணுமேங்கிற ஒரு உணர்வு இல்லாத ஒரு மனநிலை. இந்த உணர்வற்ற மனநிலை வந்து பல்வேறு தளங்களில் வந்து அது அப்படியே நிறைஞ்சு கிடக்குது. இதைத்தான் நாங்கள் வந்து சாடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் வந்து தனிப்பட்ட விதமாக எங்களுடைய அறுங்குடை இல்லத்தில் கூட நிறைய பேரை நாங்கள் கன்ஃபரண்ட் பண்ணுறது, அவங்கள வந்து நம்ம வந்து வேண்டாம் நீ வெளியில் போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க செய்ய வேண்டியதை செய்யாமல் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது அவர்கள் உணர்வற்ற மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த உணர்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நீதிமொழிகள் 2:3 நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்க மன்றாடு. இந்த மெய் அறிவு கிடைச்சா தான் நாம் என்ன செய்ய முடியும், சரியானதை நம்ம யோசிக்க முடியும், செயல்பட முடியும். இன்னைக்கு பேதுரு அந்த மெய் அறிவில் இருந்தார், நான் ஒரு பாவி, இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய அதிசயம் செய்கிறவர் என் பக்கத்தில் இருக்கிறாருன்னா நான் அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற நிலையில் தான் தன்னை தாழ்த்தி தான் அவர் என்ன செய்கிறாரு, இயேசுவை என்னை விட்டு போயிடுங்க அப்படிங்கிறாரு. நீதிமொழிகள் 8:14 பார்க்குறோம், திட்டமிடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனது. அப்போ கடவுளோட நம்ம இருக்கும்போது கடவுள் நமக்குள்ள என்னத்தை வைக்கிறார், இந்த உணர்வுகளை வைக்கிறார். அடுத்தவங்க மீது இரக்கம் கொள்கிற ஒரு உணர்வு, அடுத்தவங்க காயப்பட்டு கிடக்கிறப்போ அந்த காயத்தை உணர்கிற உணர்வு, இது கடவுளிடமிருந்து வருகிற ஒரு ஆற்றல், ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய மனநிலை அது. பாருங்க, நீதிமொழிகள் 17:10 பார்க்குறோம், சொரணை கட்டவனுக்கு 100 கொடுப்பதை விட உணர்வுள்ளவருக்கு 1 சொல்வது மிகுந்த பயனை தரும். இன்றைக்கி நமக்கு அந்த உணர்வு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உணர்வற்ற ஜனங்களாக நம்ம மாறிப்போனோம். இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் மாறிப்போனாங்க. கடவுள் இந்த பக்கம் எவ்வளோ நன்மைகளை அதிசயங்களை கண்ணுக்கு முன்னாடி செய்கிறார். பாறையை தட்டினோன்னு தண்ணி ஊற்றுது, எல்லாம் பார்க்குறாங்க. திருப்பி என்ன செய்கிறாங்க, சாப்பாடு இல்லை, கறி இல்லை, தண்ணி இல்லை, புலம்பல். இவங்கெல்லாம் உணர்வற்ற ஜனங்களாக இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 18:15 உணர்வுள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும், ஞானமுள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டம் கொள்ளும். பார்த்தீங்களா, நீதிமொழிகள் மிக அருமையாக நிறைய விஷயத்தை இந்த உணர்வை பற்றி பேசுகிற போது சொல்லுது. உணர்வுள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும், ஞானமுள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டம் கொள்ளும். அப்போ உணர்வுள்ளவர்களாக இருக்கும்போது அது எதை கொடுக்குதுன்னா, அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இங்கே ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு மனிதருமே அந்த உணர்வற்ற நிலையை நாமும் யோசி மற்றவங்கள்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நாமும் அதை உணரணும், என்னிடத்துலேயே அந்த நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு. அப்போ பாருங்கண்ணே, இப்போ உதாரணத்திற்கு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது, இப்போ நான் அருங்குடை இல்லத்தில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே நிறைய பேருக்கு நாங்கள் என்ன செய்வோம், உதவி செய்வோம், உதவி செய்துகிட்டே இருப்போம். அந்த உதவி பெற்றவர்களே என்ன செய்வாங்க, ஒரு உணர்வற்றவர்களாக நம்மளை காயப்படுத்தும் விதமாக அங்கே போய் நின்று பேசுவாங்க. நம்மை வந்து எவ்வளவு தரக்குறைவாய் பேச முடியுமோ பேசுவாங்க. மீண்டும் அவர்கள் நம்மிடத்தில் வரும்போது நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா அவர்களை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. இப்போ அந்த மனநிலையில் தான் என்னுடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, எதுக்கு இந்த சாமியார் இவங்களை ஏற்றுக்கொள்கிறாரு, இவங்க இவ்வளவு தப்பு பண்ணுறாங்க, ஏன் சாமியார் வந்து இவங்களை இந்த இடத்துல வச்சுருக்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் நம்மளை வச்சுருக்கிறாரே, அவர் உணர்வுள்ளவர், அவர் நம்முடைய உணர்வுகளையெல்லாம் புரிந்து கொள்கிறார், நம்முடைய பலவீனங்களை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ கடவுளைப் போல் நாம் இருக்கணும்னா அப்படி தான் மன்னிக்கணும். 77 மன்னிப்பது. அப்போ இது ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கிற போது நாம் எப்போ மன்னிப்போம், நானும் பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப தானே நம்ம மன்னிப்போம். அடுத்தவங்களுடைய குற்றத்தை நம்ம மறந்து அவங்களோட போய் பேசுவோம், இல்லைன்னா உடனே என்ன செய்கிறோம், கட் பண்ணுறோம். ஓகே, நீ என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தொடர்பே கிடையாது உனக்கு எனக்கும், நீ உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லாத ஒரு அடையாளம், உரங்கட்டிடுவோம், அவங்கள பார்த்து திரும்பிட்டு போகிறோம். இப்படிப்பட்ட மனநிலை என்ன மனநிலை, உணர்வற்ற மனநிலை. இந்த மக்கள் கடவுளுடைய அன்பை ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இஸ்ரேல் மக்களைப் போல கடின உள்ளத்தினராக ஒரு பக்கம் செயல்பட்டுட்டே இருப்பாங்க. யார் அவங்களுக்கு வேணுமோ அவங்கள மட்டும் அவங்க அரவணைச்சு கொள்வாங்க. இவங்களால் நமக்கு பயன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள தூக்கி குப்பையில் போடுவாங்க. அப்படிப்பட்ட மனநிலை என்னக்கிட்ட இருக்குதான்னு நானும் பார்க்கணும், உங்ககிட்ட இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் உங்களை நீங்கள் அறிய முடியாது,
அறிய முடியாதவர்களோடு ஆண்டவர் வேலை செய்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா போராட்டம் மட்டுமே மிஞ்சி நிற்கும். ஓடுவாங்க, போராடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. கடைசியில் சொல்லுவாங்க, நானும் ஜபிக்கிறேன், நானும் இவ்வளோ கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை ஃபாதர், எல்லாமே வெறுமையாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த நிலையை அவர்கள் உணர மறுக்கிறாங்க. உணர்வற்ற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர மறுக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இயேசுவை வந்து அவர் போக சொல்கிறார். நீங்கள் போங்க இயேசுவை, என்னை விட்டு நீங்கள் போங்க. பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணின பிற்பாடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லலை, நீங்கள் எங்களை விட்டு போயிடுங்கன்னு சொல்லலை, இவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க. அந்த பாவ மனநிலையில் இருக்கிற போது என்ன செய்கிறோம், நாம் தான் கடவுளை விட்டு விலகிறோம். நாம் கடவுளை விட்டு விலகக்கூடாது, பாவம் பண்ணினாலும் அவருடைய பாதப்படியில் இப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்கணும். இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், நீங்கள் போங்க, என்னால் உங்களை விட்டு போக முடியாது. அதுதான் அவருடைய மனநிலை, என்னால் உங்களை விட்டு போக முடியாது, நீங்கள் இந்த பாவியோடு இருக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இந்த பேதுரு தன்னை தாழ்த்தி கடவுளை உயர்த்துகிற அடையாளம் தான் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த செயல். அது வந்து இயேசு வந்து இவ்வளோ மீனையும் கொடுத்துட்டாரு, இந்த மீனெல்லாம் அவர் வந்து திடீர்னு நம்ம பாவின்னு தெரிஞ்சோடனே நம்மளை மாற்றி விட்டுருவார், எடுத்துடுவார், அல்லது வேறு ஏதாவது செஞ்சு விட்டுருவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு சொல்லலை, இந்த மனநிலையில் சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த பிள்ளைகள் அந்த பாவ நிலையை உணர்ந்த நிலையை பேதுரு மிக அழகாக இந்த பகுதியில் வைத்திருப்பதை நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து ஒரு நாளும் தன் பிள்ளைகளை விட்டு விலகி போவதில்லை என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தன்னை பாவி என்று ஐக்கியப்படுத்தின பேதுரு கிட்ட தான் என்ன செய்கிறார், மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி கொடுக்குறார். அப்போ கடவுள் ஒரு நாளும் அந்த பாவ நிலையை உணர்கிற பிள்ளைகளை விட்டு விலகுவதும் இல்லை, அந்த குற்றத்தை அவமதிப்பதும் இல்லை, குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை. அப்போ பாருங்கள், யோவான் 1:12 சொல்லுது, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். இப்போ பேதுரு நம்பிக்கை கொண்டு அவர் ஏற்றுக்கிட்டார், ஏற்றுக்கொண்டு அவரை எந்த விதத்திலும் கடவுள் என்ன செய்ய மாட்டார், தள்ள முடியாது. ஏன்னா அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்துட்டார். அதே சமயம் யோவான் 11:52 நம்ம பார்க்குறோம், தம் இனத்திற்காக மட்டுமின்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக அந்த தலைமை குரு சொன்னதை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, அவர் எல்லாருக்குமே அவர் மரிக்கிறாரு. அப்போ கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் பார்த்தீங்களா, அதுதான் நோக்கம், எல்லாத்தையும் ஒன்றாய் சேர்க்கிற ஒரு அடையாளம் இயேசு. இவர் விலகி போங்கன்னு போயிடுவாரா, அப்போ கடவுளின் பிள்ளைகளின் மீது அக்கறை கொள்கிறாரு. ரோமையர் 9:8 பார்க்குறோம், நம்மெல்லாம் இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினர்களாகவும் கருதப்படுகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பேதுருவை போல ஒரு புறம் நம்ம பாவ நிலையை உணர்ந்தாலும் கடவுள் நம்ம எல்லாம் வாக்குறுதியின் பிள்ளைகளாக வாழ அழைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணரணும். இன்றைக்கி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க, உங்களை வந்து அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். மனிதரை பிடிப்பவன் ஆவாய். இந்த இடத்துல லூக்கா வந்து மிக அழகாக ஒரு காரியத்தை வந்து அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். இந்த பிடிக்கிறது, கேட்ச் அப்படின்னு சொல்கிற வார்த்தை ஆங்கிலத்தில், ஐ வில் மேக் யூ கேட்ச் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களை பிடிக்கிற ஒரு நம்பராக உன்னை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பிடிப்பவன், அந்த பிடிக்கிற அந்த ஒக்காபுலரியை போய் நம்ம போய் கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிற அந்த ஒக்காபுலரியை பார்க்கும்போது அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்னதுங்களா, ஜோக்ரியோ, ஜோக்ரியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஜோக்ரியோ அப்படின்னா டு டேக் அலைவ், ஒரு விஷயத்தை வந்து உயிரோடு எடுக்கிறது. இப்போ இந்த மீன் பிடிச்சது, மீன் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஒன்று ஏன்னா மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். அப்போ மனிதர்கள் எப்படி செத்து போயா தூக்கிட்டு வரப்போ, சண்டை போட்டு கொண்டு கொண்டுட்டு வரதில்லை, அதுக்கு எனக்கு ஆள் வேண்டாம். இவங்க அப்படி தான் நினைச்சாங்க, படை வீரர்களாக இயேசுவோடு நிற்க போகிறோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆட்களை இயேசு தேடலை, உயிரோடு பிடிச்சிட்டு வர. அப்போ உயிரோடனா என்ன, உடலில் இருக்கிற உயிரோடையா, இல்லை ஆத்மாவோடே உயிரோட. அப்போது இதுக்கு தான் எனக்கு ஆள் வேணும், ஆத்மாவை அழிக்க முடியாத நிலையில் அழிவு கொடுக்கிற ஆத்மாக்களையும் உயிரோடு மீட்டெடுத்து வருகிற ஒரு நபராக உன்னை நான் அனுப்ப போகிறேன். இதுதான் மனிதரை பிடிக்கிற நிலை, சும்மா கூட்டம் சேர்க்கிற நிலை அல்ல.
இன்றைக்கி நிறைய மதமாற்றத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க. இயேசுவினுடைய வழி என்பது இதுதான். அவங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைகளாக அவங்க என்ன செய்யணும், உள்ளே வரணும், அவங்க பிடிக்கப்படணும், அதுதான் கடவுளுக்கு விருப்பம். இன்றைக்கி எத்தனையோ வழிமுறைகளில் ஆத்மாக்கள் இறந்துக்கிட்டே இருக்குது. நிறைய தெய்வங்கள், நிறைய வழிமுறைகள், நிறைய நம்பிக்கைகள். ஆனால் எல்லா நம்பிக்கையும் அறிக்கை செய்ய முடியுமா? எல்லா நம்பிக்கையாளர்களுடைய வழிகாட்டிகளும் அவங்க தெய்வங்கள்னு அறிக்கை செய்கிறவங்க எந்த தெய்வமாவது நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு உயிர் என்று சொல்லியிருக்கிறதா? இல்லையே. இயேசு ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு யாரும் சொல்லலையே. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு? நீங்கள் போய் ஆத்மாக்களை பிடிச்சிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க. என் வழியாக என்று எவனும் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. என் வழியாக என்று நீ மீட்பை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தந்தை என் வழியாக தான் எல்லாத்தையும் செய்ய போகிறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு மனிதரை பிடிப்பவராக நீங்கள் மாறுங்க அப்படிங்கிற அழைப்பு வந்து இந்த ஜோக்ரியோ அப்படிங்கிற வார்த்தையில் மிக அழுத்தமாய் பதிவு செய்திருக்கிறாரு. இந்த வார்த்தை நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. சும்மா பிடிக்கிறது இல்லை, இது வந்து உயிரோடு பிடிக்கிற ஒரு காரியம், ரொம்ப ரேர் யூசேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டங்களை யோசித்து பார்க்கணும். அப்போ கடவுள் நம்மையும் அழைக்கிறாரு. இன்றைக்கி அழைப்பு அப்படிங்கிறத வைத்து பார்க்குற போது முதல் வாசகத்தில் எசையா புத்தகத்தில் அவருடைய அழைப்பை பற்றி அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அப்பொழுது நான் அழிந்தேன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகி அரசரை என் கண்கள் கண்டனவே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி வருது, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் பார்த்தீங்களா? உடனே அவர் சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும். இது அழைத்தல். இந்த அழைத்தலை இன்றைக்கு உறுதி செய்கிறதுனா எதற்காக இந்த அழைத்தல், அதை தான் இப்போ நம்ம பேதுருவினுடைய அழைத்தலோடு வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். பேதுரு தன்னை அழைத்தலை உணர்ந்து ஒரு பெருமையாய் கொடுத்த மனுஷன் இல்லை, தன்னுடைய உணர்வோடு தன்னை புரிந்து கொண்ட, தன் பாவ நிலையை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு அழைத்தலை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இசையா சொல்கிறாரு, நானும் ஒரு பாவி, என்னுடைய பாவப்பட்ட உதடுகள், நான் எப்படி பேசுவேன் பாருங்கள். இதே சமயத்தில் இன்றைக்கி திருத்தூதர் பவுலை வந்து பாருங்கள், ரெண்டாவது வாசகத்தில் அவரும் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன், அதே அதில் நிலைத்தும் நீங்கள் நிற்கிறீங்க. நான் அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள், இல்லையே நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே அப்படின்னு அவர் அழகாக சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு பாருங்கள், நான் திருத்தூதர்களிடையே மிகவும் கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன், ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். அவருடைய இயலாமையை அவர் சொல்கிறார். இன்றைக்கி மூன்று வாசகத்திலையும் அழைப்பை குறித்து நம்ம ஒரு புறம் பேசினாலும் அழைத்தவங்க எல்லாமே அவங்களுடைய இயலாமையை உணர்ந்துறாங்க. அந்த உணர்வு நிலையில் அவங்க பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அது எசையாவாக இருக்கட்டும், அது பவுலடியாராக இருக்கட்டும், அது பேதுருவாக இருக்கட்டும், இன்றைக்கி மூன்று பேருடைய லைனில் நாம் நம்மை வச்சு பார்க்கணும். இப்போ இந்த மனநிலை நமக்கு இருக்குதா? அழைப்பு அழைப்புன்னு நம்ம எல்லாருமே பேசுகிறோம், எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டவர் நமக்கு இந்த உணர்தல் இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். பாருங்கள், அடுத்தது கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கணும். இப்போ அந்த உணர்தல் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குரலை கேட்கணும். இசையா கேட்டார், கடவுளுடைய குரலை கேட்குறாரு. திருத்தூதர் பவுல் கேட்குறாரு, பேதுரு கேட்குறாரு. ரெண்டாவது காட்சி பார்க்கணும். காட்சி எப்படி பார்க்கணும்? அது சும்மா ஏதோ ஒரு கற்பனையில் உட்காந்துக்கிட்டு காட்சி பார்க்கறது இல்லை. காட்சி கடவுளுடைய திட்டத்திற்கான காட்சியாக இருக்கணும். திருத்தூதர் பவுல் காட்சி கண்டார், தன்னை மாற்றிக்கொண்டார். அதே சமயம் பேதுரு கடவுளுடைய காட்சியை பார்த்தார், கண்களில் பார்த்தார், மீன் பாடுகளை பார்த்தார். இந்த காட்சியை பார்த்து தன்னுடைய உணர்வுகளை மீண்டுமாய் புதுப்பிக்கிறாரு, உணர்ந்து பார்க்குறாரு. மூன்றாவது உணர்ந்து பார்க்குற ஒரு அனுபவம், உணர்ந்து பார். இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் கடவுள் நமக்கு இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். காட்சியை முதல்ல குரல் கேட்கறது, அப்புறம் காட்சியை பார்க்குறது, மூன்றாவது அதை உணர்ந்து பார்க்குறது. இது எதுக்கு எனக்கு? இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு அந்த உணர்தல் இல்லை. அது ஏன்னா நம்ம கண்ணை திறந்து பார்க்கறது இல்லை, நம்ம காதை கொடுத்து கேட்கறது இல்லை. யாருக்கு என்ன தேவைங்கிறத, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்கிறோம். இதுதான் உணர்வற்ற நிலையினுடைய உச்சக்கட்ட நிலை. பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து செய்கிறந்தா தாய், பார்த்து செய்கிறவங்க தான் தவப்பேன். அது செய்யாதவங்க உண்மையான தாய் இல்லை, அன்பு செய்கிற தாய் இல்லை. பிள்ளைகளுக்கு எதை பிடிக்கும் என்பது அறிந்து செய்யக்கூடாததை தவிர்க்க வைத்து செய்ய வேண்டியதை செய்ய வைப்பது, இதுக்கு தானே நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், குரலை கேட்பது, காட்சியை பார்ப்பது, மூன்றாவது உணர்ந்து பார்க்கிறது, கடைசியாக வரக்கூடிய பாயிண்ட்டு உடன் பயணிக்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம போகிறதில்லை, உடன் பயணிக்கணும். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த அருமையான நாளில் நீங்களும் உங்களை யோசிச்சு பாருங்கள். குரல் கேட்குதா கடவுளுடைய குரல்? காட்சியை உங்களால் பார்க்க முடியுதா? அதை உணர முடியுதா? இது மூன்றையும் செய்தீங்கன்னா அடுத்த கடைசி பாயிண்ட்டு
நீங்கள் உணர்ந்து பயணிக்கிறவராக இருக்கிறீங்களா? பேதுரு பயணித்தார், அதுக்கப்புறம் திருத்தூதர் பவுல் பயணித்தார், இசையா பயணித்தார், இறைமையா பயணித்தார், எல்லா திருத்தூதர்கள் எல்லா இறைவாக்கினர்கள் கடைசியாக அவங்க செய்த ஒரு காரியம் பயணிக்கிறது. ஒன்று பேதுரு 2:9 ராயப்பர் தான் சொல்கிறாரு, பேதுரு நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை, எனவே உன்னை இருளில் இருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உன்னுடைய பணி. எப்படி அறிவிப்பது, எந்த வழியாய் செல்வது, எந்த விதமாய் அதை சொல்வது, இதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி கால் எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் நடக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த திருப்பலியில். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் நிறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாகி பொருட்களை படைத்திருக்கின்றே, அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதன் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிரும கூலியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே பல்வேறு திருப்பள்ளி கருத்துக்களை ஒப்புக்கொண்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய விண்ணப்பங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களையும், யார் முனையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும் முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதே என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும், எங்களை வழி நடத்தவாரும், எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமீன். ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய ஆண்டவர் அழைப்பை விடுத்த பொழுது இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் 1000 தடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வர ஆற்றலையும் பலத்தையும் அதே ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். இதோ நாமும் கூட பல்வேறு விதமான வாழ்க்கை சூழல்களில் பல்வேறு விதமான பொறுப்புகளை தாங்கியவர்களாக பயணிக்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, வெற்றியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் ஆண்டவரோடு கூட நாம் பயணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இந்த பாடல் நேரத்தில் வல்லமையையும் ஆசிரியையும் கேட்டு, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற ஆற்றல், எத்தனை தடைகள் வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத வரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்டு மன்றாடுவோம். எத்தனை 1000 தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் நினையேன். எத்தனை 1000 தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் நினையேன். பொற்கடலே அன்புருவே, மாறாத உம் அன்பால் என் வாழ்வில் நிம்மதி சேரும். எத்தனை 1000 தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு பயணிக்கிற பொழுது தடைகளை தாண்டி செல்லக்கூடிய வரம், தடைகளை வென்று செல்லக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் அருளுகிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கும் அந்த ஞானத்தையும் பலத்தையும் தாரும் என்று நாம் துணிந்து மன்றாடி வேண்டுவோம். தேடி நான் சேர்த்த செல்வம் நிம்மதி தரவில்லையே, துன்பம் வரும்போது சொந்தம் என் துணை வரவில்லையே. தேடி நான் சேர்த்த செல்வம் நிம்மதி தரவில்லையே, துன்பம் வரும்போது சொந்தம் என் துணை வரவில்லையே. என்னை மறந்து நான் அழுதேன், நீரை நீ துடைத்தாய், உண்மை வாழ்வில் நிலை இழந்தேன், நெஞ்சில் உறுதி நீ கொடுத்தாய். மலை என எழுந்திடும் கவலைகளோ, பனி என வாழ்வில் மறைந்திடுதே. இனி உலகம் முழுதும் என்னை தடுக்கும் பொழுதும் உன்னோடு என்றும் வாழ்வில். எத்தனை 1000 தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. எத்தனை 1000 தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. ஆமாண்டவரே, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் எங்களை நீர் பருக வாய்ப்பளித்திருக்கிறீரப்பா. உம்முடைய அபிஷேகமான இந்த அப்பம், அபிஷேகமான கிண்ணத்திலே பங்களித்த நீர்தாமே. நீர் எங்களுக்கு பலனை தந்து இந்த இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய சாட்சிகளாய் நாங்கள் சந்திக்கிற குடும்ப வேதனைகள், வாழ்வியல் சூழல்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உமக்கு உகந்த சான்று பகர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மறந்தாய் குந்தன் பாத நிழல் கொடுத்தாய், 1000 ஆனந்த ராகங்களை என் மனம்
தினம் தினம் பாடிடுதே. புனதுறவு கிடைக்கும் மன நிறைவும் மகிழ்வும் என்னோடு என்றும் சேரும். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இடையே. எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இடையே. அருக்கடலே அன்புருவே, மாறாத உம் அன்பால் என் வாழ்வில் நிம்மதி சேரும். எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று நாயிரதும் நான் இணையே. எத்தனை ஆயிரம் தடை வந்த போதும் உனை பிரியே, என் சிந்தனையாவிலும் உனை என்று வேறெதும் நான் இணையே. ஆமேங்கள். அன்பின் பரமபிதாவே, நாங்கள் எங்கள் வாழ்வினுடைய அச்சாரமாக, எங்கள் வாழ்வினுடைய அதிசயமாக உமையே பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, திருமுழுக்கின் அபிஷேகத்திலே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிறைவான வழியில் வழிநடந்து செல்கிற, எடுத்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. பேதுருவைப் போல, பவுலடியாரைப் போல, இன்னும் எசையா, எரேமியா, இறைவாக்கினர்களைப் போல, தங்களையே உம்முடைய பணிக்கு உட்படுத்துகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலவீனர்கள் மத்தியிலே தானே நீர் பல நடைகிறீர் ஆண்டவரே. பலவீனர்களை கொண்டுதானே உம்முடைய பலமான காரியங்கள் வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உணர்வுள்ள பிள்ளைகளாய் முது திருமுன் எங்களை அறிந்து ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பயனற்ற உடைந்து போன பாத்திரங்களாய் இருக்கிற எங்களை நீர் பயன்படுத்தி நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த உலகத்தில் மகிமையடைய நாங்களும் ஒரு நல்ல கருவியாய், நல்ல பாத்திரங்களாய், முகுந்த செயல்களை செய்து உம்மை மகிமைப்படுத்தி அநேகருக்கு முன்பாக ஒளியாக உப்பாக விளங்க தேவரீர் கிருபை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு முன்பாக எங்களையும் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் எங்களுடைய ஜெபங்களையும் இதோ உம்முடைய திருமுன் எடுத்து வைத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவிராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையும்
எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன்.